அ உமன் அப்படின்னா ஒரு பெண் வீட்டில் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்னா ஒரு வீடோட தூண் மாதிரி. அவங்களுள்ள கொஞ்சம் கொஞ்சம் விரிசல்கள் விழுந்தாலும், அதாவது பெண்களோட உடம்பு அவங்க ரொம்ப வீக்காக இருந்தாலும், டெஃபினெட்லி அது உங்கள் ஃபேமிலியை தான் எஃபெக்ட் பண்ணும். சின்ன சின்ன ஆசனாஸ் டெய்லி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் டயட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, டெஃபினட்டாக உங்களோட பாடி ஹெல்த்தியாக இருக்கும். உங்களை பார்த்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ டோட்டலி ஒரு ஃபேமிலியுடைய லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக இருக்கணும்னா, டெஃபினெட்லி அந்த ஃபேமிலியுடைய தூண், அதாவது நீங்கள் பெண்கள், நீங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கணும். அதாவது ஒரு ப்ராப்பர் டயட் எடுத்துக்கணும், ப்ராப்பர் உடற்பயிற்சி பண்ணணும். உங்கள் கிட்டே இருக்கிற 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது. நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் அல்லது எஃபியை செக் பண்ணக்கூடிய அந்த 5 செகண்டு நீங்கள் உங்களுக்காக ஒரு யோகா ஆசனாஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ சேஞ்சிங்கை எப்போவுமே பார்த்துட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க, ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய புத்துணர்ச்சி உங்கள் ஃபேமிலிக்கும் புத்துணர்ச்சியாகவே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன், ஹாப்பி யோகா டே. ஸோ வாங்க இப்போது யோகாவும் அதனுடைய பயன்களும் பற்றியும் பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஆசனாஸில் ஃபஸ்ட் ஆசனா சூரிய நமஸ்கார். இதோட யூசஸ் பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படக்கூடிய மாதவிட பிரச்சனையை இது கண்டிப்பாக சரி செய்யும். மேலும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இருந்தும் இது விடுதலையை தரும். ஓகே, இப்போ எல்லாருக்குமே இந்த வயசில் ஈவனாக வரக்கூடியது கை கால் வலிகள். இது எதனால் வருது? நம்மளுடைய எலும்புகள் வீக்காகிறதுனால. அதுக்கு தேவையான வைட்டமின் டியையும் சூரிய ஒளியிலிருந்து பெறலாம். அதுக்காக நம்ம சூரிய நமஸ்கார் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஆசனம் சுகாசனம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய லைஃப்பில் யாருமே காலை மடக்கி உட்காரதே இல்லை. ஏன்னு கேட்டால், நம்ம இருக்கக்கூடிய மாடர்ன் சிட்டி அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் ஒரு வகையில் உண்மை தாங்க. ஏன்னா நம்ம 2-வீலரில் தொடங்கி, அதாவது நடக்கிறதுல தொடங்கி படுக்கிறது வரைக்கும் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி படுக்கிற வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம காலை நீட்டி தான் இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம பிளட் சர்க்குலேஷன் முக்கியமான பகுதிகளுக்கு மேலே, அதாவது இடுப்பு பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்களுக்கு செல்ல மாட்டேங்குது. ஸோ முடிஞ்சளவு காலை மடக்கி உட்கார பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி உட்கார்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதை ஸ்டூப்பிடாக நினைக்காம சயின்டிஃபிக்காக நினச்சாலும் நமக்கு ஆரோக்கியம் தாங்க. அதனால முக்கியமாக பெண்கள், நீங்கள் எப்போவுமே காலை மடக்கி உட்கார கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஆசனம் பார்த்திங்கன்னா நாவுக்காசனம். இந்த ஆசனம் பார்க்குறதுக்கு அப்படியே போட் வடிவிலேயே இருக்குங்க. இந்த ஆசனம் செய்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வயிறு இடுப்பு தொடப்பகுதியை வந்து வலுவடையும், அதாவது ஸ்ட்ராங் பண்ணும். அடுத்தது வயிறு மற்றும் இடுப்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற சதையை வந்து இது குறைக்கும். அப்புறம் இது முக்கியமாக யார் யார் பண்ணக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, வெர்டிகோ மற்றும் முதுகுவலி இருக்கவங்க இந்த ஆசனத்தை முழுமையாக தவிர்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசனம் வஜ்ராசனம். இந்த ஆசனம் செய்கிறது மூலயமாக நமக்கு செரிமான மண்டலம் சரியாக இயங்குது. இது மட்டும் இல்லாமல் கால் திசைகளும் கணுக்கால்களும் வலுப்பெறுது. வஜ்ராசனம் செய்கிறதுனால பெண்களுக்கு என்ன யூசஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, வஜ்ராசனம் செய்கிறதுனால பெண்களுக்கு வரக்கூடிய இடுப்பு வலி, பாத வலி, வயிறு வலி போன்ற எல்லா வலியுமே வந்து ரெக்கவர் ஆகும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆசனம் பாலாசனம். இந்த ஆசனம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவும் யூஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி நின்றுட்டு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா பெண்கள், அவங்களுக்கு இது எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்களோட கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி தரது மட்டும் இல்லாமல், சில பேருக்கு கால்கள் வந்து மறுத்து போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் யோகாவை ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன், ஹாப்பி யோகா டே. தேங்க்யூ காய்ஸ்.